இது நம்ம வாசல் நாளும் கதை பொன்னாளும். அன்புக்குரிய சகோதரர்களே, பிப்ரவரி 20ஆம் தேதியை சர்வதேச சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி நாள் என்று அனுசரிக்கிறார்கள். இது வந்து உலக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். எல்லா நாடுகளும் அதை பின்பற்றுகின்றன. யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி மூலமாக அறிவிக்கப்பட்டு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு 2022க்கான தீமாக எதை வச்சுருக்காங்கன்னு சொன்னால், எல்லோருக்கும் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது எல்லோருக்கும் முறையான வேலைவாய்ப்பின் மூலமாக சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத ஒரு முழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கும்போது எல்லா மக்களுக்கும் சம உரிமை, சம வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். அங்கே வந்து கருப்பர் வெள்ளையர் என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆண்கள் பெண்கள் என்ற அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் சரியான சமமான அளவுக்கு வேலையிலும் கல்வியிலும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும், சம வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று, அது நீதி வழங்குவதாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், உயர்ந்தவர்களுக்கு ஒரு நீதி, தாழ்ந்தவர்களுக்கு நீதி என்று இல்லாமல், கருப்பருக்கு ஒரு நீதி, வெள்ளையருக்கு ஒரு நீதி என்று இல்லாமல், அங்கே சரியான ஒரு நீதி கிடைக்கப்பட வேண்டும், இந்த அளவிலே சமூக நீதி பேணப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த உலக அளவிலே இதை சமூக நீதி நாள் என்று பிப்ரவரி 20ஐ அனுசரிக்கிறார்கள். இந்த நீதி பரிபாலனத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மக்சூம் கோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த குலமாக அன்று மக்களால் கருதப்பட்ட ஒரு பிரிவு சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு திருட்டு கூட்டத்தை செய்துவிட்டாள். திருட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது நியதி. அப்போ அந்த திருட்டு கிட்டத்தட்ட நிரூபணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான, அவர் சொன்னால் தட்டமாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நபரை அவருக்கு தூது அனுப்புகிறார்கள். இந்த பெண்மணிக்கு தண்டனை நிறைவேற்றினால் அந்த குலத்தார் எல்லாம் மிக வருத்தப்படுவார்கள், எனவே அதை நாம் மாற்றிவிடலாம் அல்லது வேறு வழிகளிலே அதை சமாளிக்க வேண்டும் என்று என்பதாக ஒரு தூது அனுப்பப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து, கோபத்தால் முகம் சிவந்து சொன்னார்கள், இதற்கு முந்திய சமூகங்கள் அழிந்ததற்கான காரணம் அங்கே உயர்ந்தவர்களுக்கு ஒரு நீதி, தாழ்ந்தவர்களுக்கு ஒரு நீதி என்ற நடைமுறை இருந்ததால் தான் இதற்கு முந்திய சமூகங்கள் அழிந்து போயின. அப்படிப்பட்ட தவறை நான் செய்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இந்த திருட்டு குற்றத்தை என்னுடைய மகள் ஃபாத்திமா செய்திருந்தாலும் அவருக்கு உரிய தண்டனையை நிறைவேற்றுவேனே தவிர அதில் பின்வாங்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் உறுதியாக சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அது நீதி வழங்குவதாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பு, கல்வி, இது போன்ற எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அங்கே மக்களுக்கு இடையிலே ஒரு சமநிலை, ஒரு சமமான பங்கீடு, முறையான ஒரு வாய்ப்புகள், எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். அங்கே நீதி செலுத்தினாலும் எல்லோருக்கும் ஒரு சரியான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அங்கே யாருக்காகவும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, கருப்பர் வெள்ளையர் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. இதுபோல நடந்து கொண்டால் இன்று உலகத்திலே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். இன்று மக்கள் நிறத்தின் அடிப்படையில் அல்லது மொழியின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுகிறார்கள், உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படுகிறார்கள். பிறப்பின் அடிப்படையில் கூட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் சில மக்களுக்கு இருக்கின்றது.
இவையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். என்றால் நம்மை படைத்த அந்த இறைவன் ஒருவன்தான் உயர்ந்தவன். அவனால் படைக்கப்பட்ட மனித இனம் முழுவதும் அவர்கள் சமமானவர்கள். அவர்களுக்கு இடையிலே கல்வியிலே, செல்வத்திலே, இது போன்ற நிறத்திலே வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த வேறுபாடுகள் எதுவுமே தங்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியுடையதல்ல. இறைவனுக்கு முன்னால் நாம் அனைவர்களும் உலகத்தில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்களும் மனிதர்கள் என்ற அந்தஸ்திலே நாம் சமமானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சமநிலைமையான ஒரு போக்கை தான் நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்ளும் போது உலகம் முழுவதிலும் அமைதி நிலவும், சுபிட்சம் நிலவும், அங்கே சமூக நீதி பேணப்படும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். எனவே இந்த சமூக நீதி நாள் நமக்கு உணர்த்துவது, நாம் அனைவரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இறைவனுக்கு முன்னால் நாம் அனைவரும் சமமானவர்கள். அவர்களுக்கு இடையிலே எந்த வகையிலும் உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.